ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிட ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது, யார் உங்கள் யோகி அவயோகிங்கிற தலைப்பில் வரிசையாக ஒவ்வொரு லக்னமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு மகரம், கும்பம் மற்றும் மீன லக்னம். இந்த மூன்று லக்னங்களுக்கு யோகத்தை செய்யும் கிரகங்கள் எவை, அவயோகத்தை செய்யும் கிரகங்கள் எவை, எந்த மாதிரி சூழ்நிலையில் அவயோக கிரகங்களும் நன்மைகள் செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதல்ல காலபுருஷனுடைய பத்தாம் வீடான மகரம். மகர லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புதனும் சுக்கரனும். இதில் சுக்கரன் முதல் தர யோகியாவார், புதன் இரண்டாம் நிலை யோகியாக வருவார். ஏன் புதன் இரண்டாம் நிலை யோகியாக வராருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஆறாம் வீடுங்கிற ஒரு அசுபஸ்தானமும் ஆதிபத்தியம் பெறும். இப்போ மகர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியும் புதன் தான், பாக்கியாதிபதியும் புதன் தான். புதனுக்கு மூலத்திரிகோண வீடு கன்னி, அதனால் பாக்கிய வேலைகளை அதிகமாக செய்தாலும் ஆறாம் இடத்த ஆதிபத்தியத்தையும் அவர் செய்யவே செய்வார். அதனால் மகர லக்னத்துக்கு அவர் இரண்டாம் நிலை யோகராக வருவார். சுக்கரனுக்கு அந்த மாதிரியான பாதிப்பு எதுவும் இல்லை. 5-10 குடையவராகி முழுமையான சுபராக மகர லக்ன ஜாதகர்கள் சுக்கர திசை நடப்புக்கு வரதோ, சுக்கர புத்தி நடப்புக்கு வரும்போதெல்லாம் இனிமையான மனதிற்கினிய யோகமான நல்ல பலன்களை நிச்சயமாக பெறுவாங்க. இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ புதனும் சுக்கரனும் தர்ம கர்மாதிபதிகளாகவும் வரக்கூடியவர்கள். 9 குடையவராக புதனும் 10 குடையவராக சுக்கரனும் வர்றது தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் தருங்கிறனால, இந்த புதன் சுக்கரன் எந்த சூழ்நிலையில் இணைந்திருந்தாலும், இருவரும் ஒன்றாக இருந்தாலும் சரி, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சரி, மகர லக்னக்காரங்க கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். இதில் புதன் திசை சுக்கர திசை புதன் புத்தி சுக்கர புத்தி நடக்கும் போதெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை இவங்க நிச்சயம் சந்திப்பாங்க. லக்னாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா கலப்பு பலன்களை செய்யக்கூடியவர். ஏன்னா சனி ஒரு இயற்கை பாவை, அவரே தனஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெறார். அதே நேரத்தில் ரெண்டாம் இடங்கிற மாரகஸ்தானத்துக்கும் அவரே அதிபதிங்கிறனால சனி மக அதிசை உங்களுக்கு பாதி நன்மையும் பாதி தீமையுங்கிற மாதிரியான கலப்பு பலன்களே செய்துவிடும். இந்த குரூப்பில் வரக்கூடிய கிரகமான ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி யோக பலன்களை அல்லது அவயோக பலன்களை தர கடமைப்பட்டவராவார். அவர் இயற்கை சுபர்களோட தொடர்போடு 3, 6, 10, 11 மாதிரியான இடத்துலையோ, மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரங்கிற மாதிரியான ஸ்தானத்திலேயோ, 11 இடத்துலையோ வலுவான நிலையில் அமரும்போது நிச்சயமான யோக பாக்கியதைகளை தருவார். அந்த வகையில் புதன், சுக்கரன், சனி மற்றும் ராகு இவர்கள் இந்த மகர லக்ன ஜாதகர்களுக்கு ஓரளவு வாழ்க்கை பாதையை தெளிவுபடுத்தும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்ட ஆதிபத்தியம்னு 12 வீடை சொன்னாலும் கூட அது மிகப்பெரிய கெடுதலான வீடு அல்ல. அதே நேரத்தில் நல்ல ஆதிபத்தியமும் அவருக்கு இல்லைங்கிறனால சமநிலை வகிக்கும் கிரகமாக போயிடுவார். 3, 12 இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய குரு பகவான் சமம் என்கின்ற வலிமையை லக்னாதிபதி சனிக்கு பெறுவதனாலே குருமகா திசை என்பது மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சமமான ஒரு பலனை தரக்கூடிய விதியாய் போய்விடும். அப்போ 5 கிரகங்கள் இந்த நிலையில் அடங்கிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேரும் மகர லக்னத்துக்கு ராஜயோகம் தரக்கூடிய கிரகங்கள் அல்ல, அவயோகத்தை தான் தர வேண்டும் என்கின்ற படைக்கப்பட்ட கிரகங்கள். இந்த மூவரும் லக்னாதிபதி சனிக்கு எதிரி பகை அப்படிங்கிற நிலையும் அடைவார்கள்ங்கிறனால சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை மகர லக்னத்துக்கு வந்துடுச்சுன்னா 23 வருடம் வாழ்க்கை அப்படியே சிறையில் மாட்டின மாதிரி மாறி போய்விடும். குறிப்பாக சூரிய மகாதிசை கடுமையான எரிச்சல் தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய பலன்களை தர வல்லது. இந்த பலன்கள் இவங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அவர்கள் திரிகோணஸ்தானத்தில் லக்ன சுபர்கள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரனுடைய தொடர்புகளோடு இருந்தால் ஓரளவு பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். இப்போ ஒரு மகர லக்னம், 4 இடத்துல சூரியன் உச்சம், அட்டமாதிபதி 4 உச்சம், ஆனால் 8 ஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். இங்கே சுக்கரனும் இருக்கார், புதனும் இருக்கார். இப்போ ஓரளவு இந்த தசை பெரும் கெடுதல்கள் இல்லாமல் வெளியூர் வெளி தேசம் 8 இடத்தின் வாயிலாக தரக்கூடிய நன்மைகளை ஓரளவுக்கு தருவதற்கு தகுதியுடையதாக இருக்கும். சந்திரமகாதிசை 7 குடையவராக மட்டும் ஒரே வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். இவர் தான் வாழ்க்கை துணைங்கிற மிக முக்கியமான விஷயத்தை அமைத்து கொடுக்க வேண்டியவர். இருந்தாலும் சனிக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய 7 பொருத்தம் என்பது புனர்புதோஷங்கிற மாதிரியான விதி கொண்டதுங்கிறதுனால சந்திர திசையும் சொல்லிக்கொள்ளும்படியான யோகத்தை தந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவரும் ஒரு மாதிரி நெருக்கடியில் இருக்கணும், அல்லது லக்ன சுபர்களோட வீடுகளில் வலுப்பெறணும். 5 இடமான ரிஷபத்திலேயோ, 6 இடமான மிதுனத்திலேயோ, 9 இடமான கன்னியிலேயோ, 10 இடமான துலாத்திலேயோ இவர் இருக்கிறது பெரும் நன்மைகளை தரும் அமைப்பாக இருக்கும். அப்போ மிதன மகர லக்னம் ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துளாராசி, இது சந்திர திசையின் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களை தரும் வீடுகளாக அமைந்துவிடும். ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்களுக்கு நெகட்டிவாய் தரக்கூடியவர்கள். கேது அமர்ந்த வீட்டுக்கு தகுந்தாற்போல் பலன்களை கலப்பு பலன்களாக செய்யக்கூடியவர். இதுதான் மகர லக்னத்துக்கான யோகி அவயோகியினுடைய சூட்சம்.
அடுத்தபடியாக கும்பலக்னம், கிட்டத்தட்ட அதுவும் சனி பகவானுடைய வீடு தான். இங்கேயும் புதன் அரைப்பாவியாக தான் வருவார், அரை சுபராக வருவார். ஏன்னா அட்டமாதிபத்தியம்ங்கிற ஒரு வீடு இவர் கிடைக்கும். ஏன்னா ஆறாம் வீடை மகரத்துக்கு கொடுக்குறாருன்னா எட்டாம் வீட்டை கும்பத்துக்கு கொடுக்குறார். இதில் கும்பம் ஒரு விதத்தில் துரதிஷ்டமிக்க ஒரு லக்னம்னு சொன்னால் அது மிகையே அல்ல. ஏன்னா எல்லா நிலைகள்லையும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே லக்னாதிபதியான சனியே விரையாதிபத்தியம் பெறுவார்னா நீங்கள் வேறு எதையும் யோசிக்க வேண்டியதே இல்லை. சுக்கரனே பார்த்திங்கன்னா முழு சுபராகிறார், புதன் இரண்டாம் நிலை சுபராகிறார். அந்த சுக்கரனுக்கும் பாதகாதிபத்தியம்ங்கிற ஒரு இக்கு வச்சு தான் கொடுப்பாங்க. கும்பலக்கணத்துக்கு மட்டும் எந்த கிரகமும் முழுசாக நல்லது செஞ்சிடும்னு சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கவே செய்யும். நன்மைகளோடு சேர்ந்து தீமைகளையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவே கும்பலக்கணம் இருக்கும். குரு தன லாபாதிபதினு வரக்கூடியவர், அவர் தனம் பொருளாதாரம் குடும்பம் லாபம் முன்னேற்றம்னு போன்றவற்றை கொடுத்துக்கிட்டே மார்க்கத்துக்கு ஒப்பான கெண்டத்தை கொடுப்பார். ஏன்னா ரெண்டாம் இடம் மார்கஸ்தானத்துக்கு அவர் பொது அதிபதியாக வர்றதுனால. அப்போ குரு இப்படி செய்வார். ஸோ சுக்கரன் முழு ஒரு 90% நல்லவராகி, புதன் 50% நல்லவராகி, குரு வந்து 50% நல்லவராக செயல்படும் தன்மை கொண்டவர். லக்னாதிபதியும் 50-50 சாய்ஸ் தான். ஒரு பக்கம் யோகத்தை கொடுக்குறவராக செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் விரயத்தையும் மறைவையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் கஷ்ட நஷ்டங்களையும் அதீத கடன்களையும் தரக்கூடியவராக போயிடுவார். கும்பலக்கணத்திற்கு இந்த மாதிரியான சூழலில் பாதகத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாகவே சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே நன்மைகள் செய்ய கடமை இல்லாதவர்களாகி செவ்வாய் ஒரு மாதிரி கலப்பு பலனை தரக்கூடியவராக வருவார். செவ்வாய் 3-10 ரெண்டு இடத்துக்கு ஆதிபத்தியமாகிறார். அதீத துணிச்சல் அதீத தைரியம் அதனால் ஏற்படக்கூடிய விளப்புகள் தொழில் நஷ்டம் போன்றவற்றை கொடுப்பது, தொழில் முறை ஆதாயங்களை கொடுப்பதுன்னு இருக்கும் இடம் சேரும் கிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப மாற்று பலன்களை தருவார். ஸோ இவருமே ஒரு 50-50 சாய்ஸ் தான். லக்னத்தில் லக்னாதிபதியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் 50-50 சாய்ஸு. மிக மோசமானது சூரிய சந்திர திசை புத்திகள். ஒரு மிடில் ஏஜில் 16 சூரிய திசை சந்திர திசை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கும்பலக்னத்தினுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விதி வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய கும்பலக்கணத்தில் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தான் திசைகளே அமையும். ராகு கேதுகள் இருக்கும் சூழலுக்கு தகுந்த மாதிரியே இந்த ஜாதகரோடு செயல்படுவார்கள். ஏன்னா இவங்களுமே வந்து முழுமையாய் நன்மையோ அல்லது முழுமையாய் தீமையோ தரமாட்டார்கள்ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கும். ராகு சனி பகவானோடு சேராமல் வேறு லக்ன சுபர்கள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்கரனோடு சேர்ந்த நிலையில் நல்ல ஒரு 3, 6, 10, 11 மாதிரியான ஸ்தானங்கள் அமர்ந்தார்னா, அப்படி அமர்ற ஸ்தானங்கள்லேயும் உங்களுக்கு வந்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம்ங்கிற மாதிரியான வீடுகள் அமையும் போது ஓரளவு சுபிட்சமும் முன்னேற்றத்தையும் தனது தசாபதி காலத்தில் கொடுக்க தயங்குவதில்லை. கேதுவுக்கும் இதே நிலை தான் பொருந்தும். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே பச்சோந்தி கிரகங்கள், இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. செவ்வாய் மகாதிசையுமே உங்களுக்கு கலப்பு பலனைத்தான் தருங்கிறது சொல்லலாம். ஸோ சூரியன் சந்திரன் செவ்வாய் பகைமை பெற்று குரு சுக்கரன் புதன் இவர்கள் கலப்பு பலன்களை செய்து, இதில் சுக்கரன் தான் அதிகப்படியான நற்பலனை தரும் தன்மை கொண்டவராகி, சனி பகவான் இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதியாகவும் செயல்பட்டு விரையாதிபதியாகவும் செயல்பட்டு லாபத்தையும் நன்மையையும் மேன்மையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து கூடவே விரயத்தையும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவராக போயிடுவார். ராகு கேதுகள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படும் தன்மை கொண்டவர்கள் ஆவார்கள். இது கும்பத்தின் நிலை. கடைசி லக்னமான மீனம் குரு பகவானுடைய வீடு, விடுதி வீடு, பெண் வீடு, இரட்டைத்தன்மை கொண்டது, சுபராசின்னு எடுத்துக்கலாம். இங்கே நவாம்சத்தில் அமர்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வலிமை பெறுங்கிறது இயற்கை. ராசி கட்டத்திலையும் குருவுடைய வீடோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்கள் தனது கெடுபலன்களை வெகுவாக குறைத்து கொள்ளும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு லக்னாதிபதியே 75% மேல் சிறப்பை தரக்கூடியவர். என்னதான் அவர் 10ஆம் இட கேந்திராதிபத்தியத்தை பெற்றாலும் கூட லக்னாதிபதி குரு 75% சிறப்பு பலன்களை தரக்கூடியவர். அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த யோகத்தை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் வருவார். 2, 9 இரண்டு நல்ல ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றவராகிறார். இது அருளணி. அதனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒரு குரூப்பாகவும் குருவும் அவங்களோட இணைந்து நிலையில் இருப்பாங்க. இதில் சூரியன் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறுவார் அப்படிங்கிறதுனால நன்மையோடு சேர்ந்த தீமைகளையும் கலப்பு பலனாகவே செய்ய கடமைப்பட்டவராவார். சந்திர திசையுமே அது மாதிரி கொஞ்சம் தொழில் ரீதியான இடைஞ்சல்கள் சிக்கல்களை கொடுத்தே வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும் அமைப்பு கொண்டதாகவே இருக்கும். குருவே இங்கே முதன்மையாக நன்மை செய்யக்கூடியவராக வரார். ஏன்னா அவர் தான் லக்னாதிபதி, மிக முக்கிய ஸ்தானமான 1-10 இடத்துக்கு அதிபதி. என்னதான் கேந்திராதிபத்தியம்னு இருந்தாலும் கூட குரு குரு தான். அந்த வகையில் மீன லக்னத்துக்கு குரு முதன்மையான யோகத்தை தருபவராகவும், சந்திரன் 2ஆம் நிலை யோகத்தை தருபவராகவும், செவ்வாய் 3ஆம் நிலையில் அவர் ஒரு பாவகிரகம் 2 திரிகோணத்துக்கு அதிபதியாக வர்றார் இல்லைங்களா. செவ்வாயும் குருவும் இணைந்த நிலையில் ஒரு மீன லக்ன ஜாதகர் இருக்கானா அவங்க கொடுத்து வச்சவங்க. தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும், லக்னாதிபதி மூலமாகவே கிடைக்கும் யோகம் என்பதனாலே நல்ல உத்தியோகம் முன்னேற்றம் பொருளாதார வெற்றி போன்றவற்றை அந்த தசைகளில் வரிசையாக பெறுவார்கள். பாவகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் முதன்மையான எதிரியாக வருவார்.
மீன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரது வரவே கூடாது. வந்தா கடுமையான துன்பங்கள், பெண்களால் அசிங்க அவமானம், சொத்து பிரச்சனை, விபத்து, கண்டம், நோய் நொடின்னு எல்லாத்தையும் சந்திச்சே தீருவாங்க. துணிகரமா முடிவெடுக்கிறேங்கிற பேர்ல எதையாவது தப்பு தப்பா முடிவெடுத்துடக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாவே வரும். பொதுவா மீனம் காமத்தால் சற்று பிரச்சனையை சந்திக்கும் லக்னம். அதனால இந்த மறைமுக லக்னமாகவும் அது வரும். காலபுருஷனுடைய 12வது வீடு இல்லையா? ஸோ மறைமுக லக்னமாக மீனம் வர்றதுனால இவங்களுக்கு மறைமுகமான செலவுகள், விரயங்கள், தொடர்புகள், அதனால் ஏற்படும் சிக்கல்கள், எப்போதும் மறைமுக எதிரிகள் இவர்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய விதி இருக்கும். சுக்கரன் நீங்கள் இயற்கையாகவே உச்சமாகறாங்களால எப்போதும் அந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். மறைபொருள் அறியிடம், அது வந்து அயனசயன போக சுகஸ்தானம். 12வது வீடுங்கிறது ஒருவருக்கு போகத்தையும் சுகத்தையும் பற்றி சிந்திக்க வைக்கிற இடம். தூக்கம், போகம், சுகம் இதை தரக்கூடிய இடம். அது காலபுருஷனுடைய 12வது வீடாக இருக்கனால இவர்களுக்கு இந்த சிந்தனைகள் சற்று ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் சுக்கரனை கொண்டே அங்கே உச்சம் பண்ணுறாங்க. சுக்கரனை கொண்டே அங்கே உச்சம் பண்ணுறதுனாலே இவர்கள் இந்த பிரச்சனைகளை சந்திப்பார். ஸோ சுக்கரன் முதல் தரமாக கெடுப்பார். இரண்டாம் நிலையில் புதன் 4-7 அவர் வர்றதுனால மீனலக்ன ஜாதகர்களுக்கு கல்வியிலும் வாழ்க்கை துணையிலும் சுகங்களை அனுபவிப்பதிலும் சிக்கல்களை புதன் கொடுத்து மிக, அதாவது கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதிங்கிற வேலையை ரொம்ப தெளிவாக செய்வார். ஸோ தன் சுகத்தை அதிகமாக விரும்பாத மீனம் வெற்றி பெறும். வாழ்க்கை துணையை பற்றி அதிகமாக சிந்திக்காத மீனம் வெற்றி பெறும். இது ரெண்டும் தான் புதன். ஸோ புதனும் சுக்கரனும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மீன லக்னக்காரங்களை காலி செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் இங்கே ஆதிபத்திய விசேஷம் பெருசாக இல்லைனாலும் லாபாதிபதியும் விரையாதிபதியும் அவர் தாங்கிறதுனாலையும் குருவும் சனியும் சமம் என்கின்ற நிலை கொண்டவர்களாகவும் காலபுருஷனுக்கு இவங்க தர்மகர்மாதிபதிகளாக இருக்கிறதுனால வாழ்க்கை தீர்மானிக்கும் தன்மையை சனி மகாதிசை கொடுக்கும். குருமகா திசைங்கிற லக்னாதிபதி தசைக்கு பிறகு அடுத்து 19 மாபெரும் பெரிய தசையான சனி மகா திசை நடப்பு வரும். வாழ்வியலை தீர்மானிக்கும் தன்மை உடையதாக இருக்கும். 60% மேலே நல்ல பலன்களும் ஒரு 40% கெடுபலனையும் சனி மகா திசையில் சந்திப்பாங்க. விரயமும் இருக்கு இல்லைங்களா? கிரயமும் இருக்கும், விரயமும் இருக்கும், லாபமும் இருக்கும். ரெண்டுமே கலந்து கலப்பு பலன்களாகவே கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவே இருக்கும். அப்போ மீன லக்ன ஜாதகர்களுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா குருவே முதன்மை சுவராகி, அடுத்தது சந்திரன், அதுக்கடுத்தது செவ்வாய், சூரியன் கலப்பு பலன்களை செய்ய இந்த 4 ஒரு அணி. கேது மகாதிசை மீன லக்னத்துக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான நன்மைகளையும் யோகத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் குலதெய்வ ஆசீர்வாதத்தையும் ஆன்மீக நாட்டத்தையும் கொடுக்கறது. எப்படி மிதனம் கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு ராகுதிசை பெரிதாக கெடுப்பதில்லையோ அதே மாதிரி தனுசு மீன லக்ன ஜாதகர்களுக்கு கேது திசை பெரிதாக கெடுப்பதில்லை. இந்த 4 உபய லக்னங்களுக்கு இந்த 2 பாவிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் பொறுப்பெடுத்து கொண்டு செயல்பட்டு நன்மைகளை தர கடமைப்பட்டவர்களாகிறார்கள். செவ்வாய் மகாதிசை ராஜயோகத்தை தரும். பூமி லாபம், பொருள் லாபம், அதிகார பதவிகள், முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். சந்திரமகாதிசையும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். உத்தியோக வழியில் ஒரு சில பாதிப்புகளை கொடுத்து அதுக்கப்புறம் அதிலிருந்து நிவர்த்தி செய்யும். சூரிய மகாதிசை கலப்பு பலன்களை தரும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, ஸோ 5 கிரகங்கள் தசை நடத்தும் போது அளப்பரிய நன்மைகளை பெறும் தன்மை மீனத்துக்குண்டு. புதன், சுக்கரன், ராகு இவர்கள் பெருமளவு நன்மைகளை தர இயலாத தன்மை கொண்டவர்களாக மீனத்துக்கு இருப்பாங்க. கேது பகவான் ஆல்ரெடி நன்மை செய்வார். சனி பகவானுடைய தசையில் நன்மையும் தீமையும் கலந்தபடியே பலன்கள் நடக்கும். இது மீன லக்னத்துக்கானது. ஸோ 12 லக்னங்களுக்குமான யோக அவயோகர்கள் யாருங்கிறத இதில் பார்த்துருக்கோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.